ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் இருக்கேன். எங்கடா வண்டியில் போயிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? என்னோடய ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கேன். என்னோடய ஸ்கூலில் இன்றைக்கி ஆனுவல் டே ஃபங்க்ஷன் நடக்க போகுது. 17 வருஷம் கழிச்சு இப்போ தாங்க என்னோடய ஸ்கூலுக்கு போகிறேன், ஆனுவல் டேவும் பார்க்க போகிறேன். இது தாங்க நம்ம ஏரியா வந்தாச்சு, என்னோடய ஸ்கூலுக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா பாருங்கள். இதுதான் என்னோடய ஸ்கூல். இது தாங்க லைப்ரரி. லைப்ரரி பீரியட்லாம் இருக்கும். அப்போல்லாம் நாங்கள் இந்த கேட்டு வழியாக வந்து இந்த லைப்ரரியில் உட்காந்து தான் படிப்போம். படிக்க மாட்டோம், படம் பார்க்குவோம். இதுதாங்க மெயின் என்ட்ரன்ஸ். அந்த பில்டிங்லாம் இப்போ தாங்க புதுசாக கட்டியிருக்காங்க. இந்த பாருங்க, இப்போ காட்டுறப்பாங்க. இதுதான் மெயின் கேட். இந்த கேட்டை பார்த்தாலே பயமாக இருக்கும் எனக்குங்க. ஏன்னா லஞ்சு பீரியடப்பெல்லாம் வீட்டில் போய் சாப்பிட்லாம் நாங்களாம். ஏன்னா வீடு பக்கத்தில் இருக்கல. சாப்பிட்டுட்டு ரிட்டன் ஸ்கூல் பக்கமே நான் வரமாட்டேன். எங்கள் அம்மா குச்சி எடுத்துன்னு மாடு துரத்துறமே துரத்தி இந்த கேட்டை தாண்டி உள்ளே விட்டுட்டு தான் வீட்டு பக்கமே போவாங்க எங்கள் அம்மா. அப்படிலாம் அடி வாங்கிட்டு பார்த்து எங்கள் ஸ்கூலில். இதுதான் கிருஷ்ண கோயில். கிருஷ்ண ஜெயந்தி அப்போல்லாம் சும்மா பிரம்மாண்டமாக கொண்டாடுவாங்க. சக்கரை பொங்கல், கேசரி, இதுக்கோசரமே போயிட்டு படிச்சுட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடுவோம். இதுதாங்க ப்ரேயர் ஸ்டேஜு. இங்கே தான் ப்ரேயரை நடக்கும். பார்த்துங்க இந்த ஸ்டேஜில் என்ன அப்படியே இருக்குது. இந்த சைக்கிள் ஷெட்டு, சைக்கிள் ஷெட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க. ஒரு ஷெட்டு தான் இருக்குது, மீதி எந்த ஷெட்டுமே காணும். எல்லாம் போயிடுச்சு போல். இப்போ சூப்பராக இருக்குங்க. இப்போ ரொம்ப நாளாகிடுச்சுங்க இந்த பக்கம் வந்து. நிறையா சேஞ்ச் ஆகிருக்கு. இங்கெல்லாம் மரம் நிறையா இருந்தது, மரத்தை காணும். இதோ இந்த சந்து இருக்கிய சந்து, பெல் அடித்த வேகத்தில் பூந்தாச்சு ஓடும் பாருங்கள். சைக்கிள் ஷெட்டுக்கு சைக்கிள் எடுக்க அதெல்லாம் மறக்க முடியாதுங்க. இதுதாங்க எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸ். இதுதான் அந்த பிளாக். அப்போல்லாம் அவ்வளோ பெஞ்சு கிடக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ என்னடானா ஒரு பெஞ்சு கூட காணும். ஸ்ட்ரென்த்து இருக்கா இல்லையானே தெரியலங்க. ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இதோ நம்ம ஏரியா கிரவுண்ட் இதுதாங்க. பிடி பீரியட் என்ன போகிறோம், ஃபுட்பால் தான். சும்மா அப்படி விளாடுவோம் பார்த்துங்க. ஐயோ ஐயோ ஐயோ, இதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிப்ரவரி மாதம்னா ஃபுட்பால் டோர்னமெண்ட் வைப்போம் நாங்கள் எங்கள் ஸ்கூலில். இதுதாங்க புது பில்டிங். இந்த பில்டிங்லாம் புதுசாக வந்திருக்கு, நிறையா மாறி இருக்குது. இதுதான் என்னோடய 5th class room. அப்போல்லாம் அவ்வளோ பெஞ்சு இருக்கும். இங்கெல்லாம் அடி வாங்கி மிஸ்ஸுக்கிட்ட. என்ன எவ்வளோ அடி வாங்கியிருக்கேன் மிஸ்ஸில் பாருங்கள். ஸ்டேஜ் ஆனுவல் டே நடக்குது. இந்த ஆனுவல் டே பார்க்கறதுக்கு அவ்வளோ கூட்டம் நிற்கும். இப்போ என்னடா கூட்டமே காணும், எல்லாம் மாறி போச்சு. டோ அங்கே அங்கே தான் உட்காந்து சாப்பிடும். லஞ்சு பீரியப்போ பக்கத்தில் பைப் இருக்கும், வெள்ளாறு கீரை இருக்கும். வெள்ளாறு கீரைலாம் பிடிச்சி சாப்பிடும். அப்போலாம் வெறும் மண்ணாக இருக்குங்க. இப்போ என்னென்னா வெறும் பில்லாக முளைஞ்சி கிடக்குது. விளாடுவாங்களா விளாட மாட்டாங்களான்னே தெரியல கிரவுண்டு. என்ன பண்ணுறது டோ. இது 8th, 7th, 6th, 9th வரைக்கும் இந்த பிளாக்கு. ஒன்று ஒரு ஒரு கிளாஸ் இருக்கும். இதோ இந்த ஷீட் இருக்குது பார்த்தீங்களா, உடஞ்சிருக்கு. அதுதான் என்னோடய 6th class. அங்கேயும் அடி வாங்கியிருக்கேன், எல்லா மிஸ்கிட்டையும் அடி வாங்கியிருக்கேன். அப்போலாம் படிப்பில் கொஞ்சம் நான் வீக்குங்க, ரொம்ப வீக்குன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு. அப்போலாம் ஆனுவல் டே ஏதோ இங்கெல்லாம் போலீஸ் அவ்வளோ போலீஸ் நிற்கும், செம்ம கூட்டம் இருக்குங்க. இப்போ கூட்டமே இல்லைங்க, ஏன் வெறிச்சு ஓடி இருக்குது பாருங்கள். எல்லாம் என்னத்தை சொல்கிறது பா. இதோ அந்த பெலா மரம் வரிசலாக இருக்குது பார்த்தீங்களா, அதில் பெலா அந்த குட்டி ஒன்று பிஞ்சு இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் பிச்சு சாப்பிடும். இதோ இது என்னோடய 9th class room. 4:00 to 5:00 வரைக்கும் கோச்சிங் கிளாஸ் நடக்கும். இதோ இந்த மண்ணு கீழே தான் உட்காந்து படிப்போம். எல்லாம் 4 மணிக்கு விடுவாங்க. நாங்கள் 4 to 5 மணிக்கும் இந்த மண்ணில் உட்காந்து படிச்சுட்டு இதோ இந்த வழியாக தான் வீட்டுக்கு போவோம். அந்த பில்டிங் தெரியும் பார்த்தீங்களா, அதுதான் மண்டபம். கல்யாணம் வந்தாலும் பாட்டு ஓடும், ஃபங்க்ஷன் வச்சா பாட்டு ஓடுமா. அந்த பாட்டு சத்தத்திலே கிளாஸே நடத்த மாட்டாங்க, அது ஒரு ஜாலியாக இருக்கும். இந்த மரத்துக்கு பக்கத்துலலாம் உட்காந்து படிச்சிருக்கோம். இதோ இந்த டேப் ஒன்று இருக்கும், அந்த கால் டேப்பு. ப்ரெஷ் பண்ணால் தண்ணி வரும் பார்த்தீங்களா, அந்த டேப் வரும். இதெல்லாம் இடித்து நிறைய விட்டாங்க போல். இதோ இந்த பில்டிங்னா புது பில்டிங்க, இதெல்லாம் அப்போல்லாம் இல்லவே இல்லை. புதுசா வந்திருக்கு இந்த பில்டிங்லாம். ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே. எங்கடா போறீங்க நீங்களா, யாரா நீங்களா? டே இந்த கதவுலாம் இந்த கதவே கிடையாது. அப்பெல்லாம் ஃபுல்லா இந்த மாதிரி க்ளோஸ்ல தான் இருக்கும். இந்த பாருங்கிட்டீங்களா,
இதை சுற்றிரும் வெறும் அந்த அசோக் மரம் ஃபுல்லாக நிறையா இருக்கும், பட் எல்லாத்தையும் புடிங்க கிடச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நிறையா மாறிச்சுங்க, ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அந்த ஸ்கூலை. நான் ஸ்கூலுக்கு அம்மா அடி ஆடி வாங்கியிருக்கேன், அம்மா ஃபீஸ் கட்டாமல் இந்த இடத்துல வெளியில நின்றுருக்கேன். எக்ஸாம் எழுதாமல் இந்த லைனில் உட்காந்து வந்திருக்கேன். நான்லாம் இப்போ நிற்கிறாங்க பார்த்தீங்களா, ப்ளூ கலர் சரி, அவங்க தான் பிரேமலா தான் மிஸ். நான் எல்கேஜி படிக்கிறதுலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கேன் அப்பா, ரொம்ப நாளாகிடுச்சு. அவங்க இன்னும் இந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோடய ஸ்கூல். சுற்றி காமிச்சிட்டேன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். மிஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.